பேரவைக்கு ஒரு அறிவிப்பு காகிதமில்லா சட்டமன்ற என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக 2021-2022 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியன மின் நிதிநிலை அறிக்கைகளாக முதன்முறையாக இப்பேரவைக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு உறுப்பினருடைய மேஜையிலும் வைக்கப்பட்டுள்ள பெர்சனல் கம்ப்யூட்டருடன் விசைப்பலகை கீபோர்டு மற்றும் மவுஸ் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. கணினி திரையில் கீழ்காணும் ஐகான்களில் நிதிநிலை அறிக்கை தமிழ் ஆங்கிலத்திலும் 2 வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தமிழ் ஆங்கிலம் 3 நிதிநிலை அறிக்கை தொடர்பான ஏனைய ஆவணங்கள் 4 நிகழ்ச்சி நிரல் ஆகியன PDF வடிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை பார்வையிடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிகழ்ச்சி நேரலில் அவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் என்னும் ஐகானில் அ என்ற தலைப்பில் உள்ள சட்டமுறை விதிகளும் ஆணைகளும் மற்றும் ஆ என்ற தலைப்பில் உள்ள அறிக்கைகள் அறிவிக்கைகள் மற்றும் ஏனைய தாள்கள் ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ள ஆவணங்களும் PDF ஃபைல் வடிவில் அவ்வப்போது பதிவேற்றம் செய்யப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று முதல் அவை முன் வைக்கப்பட்ட ஏடுகளில் இடம்பெற்றுள்ள அறிவிக்கைகள் மற்றும் அறிக்கைகளின் 5 நகல்கள் மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக கலைவாணர் அரங்கத்தில் முதல் தளத்தில் உள்ள சட்ட முன்வடிவு 1 பிரிவில் வைக்கப்பெறுவதோடு இவற்றின் மென்பொருள் நகல் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக பல்வேறு துறைகளால் வழங்கப்படும் கொள்கை விளக்க குறிப்புகள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் கணினி திரையில் அவ்வப்போது பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு உதவிட பேரவையின் அனுமதியுடன் இச்செயலக அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப அலுவலர்கள் அருகில் உள்ளனர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களிடமிருந்து வரப்பெற்ற வினாக்கள் அனுமதிக்கப்பட்டு இச்செயலகத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு விடைகள் பெறும் பொருட்டு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. வினாக்களுக்கான விடைகள் துறைகளிடமிருந்து போதிய அளவு பெறும் வரை ஏற்கனவே அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவெடுத்தவாறும் ஒவ்வொரு நாள் கூட்டத்தின் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் கேட்டு விடையளிப்பதற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்னும் சட்டமன்ற பேரவை விதி 32 பேரவையின் ஒருமித்த அனுமதியுடன் தளர்த்தியும் சில நாட்களுக்கு வினாக்கள் விடைகள் நேரம் இடம்பெறாது என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வினாக்கள் விடைகள் நேரத்தை பேரவை கூட்ட நிகழ்ச்சி நேரில் விரைவில் இடம்பெற செய்யும் வகையில் விரைந்து விடைகளை அனுப்ப துறை செயலாளர்களிடத்திலும் தலைமை செயலாளரிடத்திலும் நான் நேரில் அறிவுறுத்தியிருக்கிறேன். வினாக்களுக்கான விடைகள் விரைந்து அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொருட்டு துறை செயலாளர்களுக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குமாறும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 9/1 கீழ்காணும் உறுப்பினர்களை இப்பேரவையின் 2வது கூட்டத்தொடருக்கான மாற்று தலைவர்களாக பேனல் ஆஃப் சேர்மன் நியமிக்கிறேன். 1 திரு கே அன்பழகன், 2 திரு ராமகிருஷ்ணன், 3 திரு எஸ் ஆர் ராஜா, 4 திரு த உதயசூரியன், 5 திரு துரை சந்திரசேகரன், 6 முனைவர் டிஆர்பி ராஜா. 2021-2022 திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆகஸ்ட் 9 வெளியிடப்பட்டு இந்த அவை முன்னர் வைக்கப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கையை படித்து பார்த்தோம். கடந்த 10 ஆண்டுகளிலே அரசால் மேற்கொள்ளப்பட்ட நிதி நிர்வாகத்தினுடைய தவறுகள், அதிகரித்த பற்றாக்குறை, அதனால் ஏற்பட்ட பெருமளவு கடன் சுமை பற்றி விளக்குவதாகவும், மேலும் வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவம் என சுட்டிக்காட்டியதை படித்து பார்க்கிற போது, தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்துதல் என்று ஆரம்பித்து அரசின் கொள்கைகளிலே
ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை விவரிப்பதாக சொல்லி வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவத்தை நிறைவு செய்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசுக்கு 1,00,000 கோடி ரூபாய்க்கு கூடுதலான கடன் சுமையிலே மூழ்கி இருந்ததும் இந்த அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அனைத்து உறுப்பினருக்கும் சில தெளிவான கருத்தை நான் இங்கே விளக்க கூறுவது என் கடமையாக கருதுகிறேன். பணம் வந்து வருஷத்துக்கு வருஷம் அதோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும், விலை வாங்குறது, அது பண வீக்கம், இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயும் 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த 1 ரூபாயும் 5 வருஷத்துக்கு பின்னால் இருக்கிற 1 ரூபாயும் சமமாக கருதக்கூடாது. ஆனால் பட்ஜெட்லாம் தயார் செய்யும்போது நாமினல், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை உள்வாங்கிய இன்றைக்கு இருக்கிற நிதியை தான் கணக்கு போடுவோம். ஆனால் வளர்ச்சி திட்டம், கடன் இதெல்லாம் கணக்கு போடும்போது ரியல், அதாவது இன்ஃப்ளேஷனுடைய எஃபெக்டை, பண வீக்கத்துடைய எஃபெக்டை எடுத்த பிறகு பாக்கி இருக்கிறது தான் சரியான ஒப்பிட்டு பார்க்கறது. இல்லைன்னா வருஷத்துக்கு வருஷம் அந்த ரூபாயோட மதிப்பு மாறுது. அதனால்தான் வெள்ளை அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம், 2006-07 திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தபோது உற்பத்தி, மாநில உற்பத்தியில் இருந்த கடன் 18%, அது 5 வருடங்களில் குறைக்கப்பட்டு 15.7% பக்கத்தில் வந்திருக்கு, page 14 இருக்கு. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருந்தாங்க, அவங்களும் 1 வருடம் குறைத்தார்கள், 11-12. அதுக்கப்புறம்தான் இந்த அதிகரிப்புலாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த முன்னாள் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 27%. அப்போது உற்பத்தியில் கடன் எவ்வளோன்றது தான் கணக்கே தவிர சும்மா ரூபா கணக்கில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னால் ரூபாயும் இன்னைக்கு இருக்கிற ரூபாயும் சம்மந்தமான இல்லை, ரூபா இல்லை. ஒன்று. இரண்டாவது, அறிவிக்கிறதெல்லாம் செயல்படுத்தப்பட்டதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது பல முறை கேட்டிருக்கோம், 110 விதிமுறையில் தவறான காரணத்துக்காக, அது எதற்காக அந்த விதிமுறை இருக்கோ அதற்கு பயன்படுத்தாமல் என்னென்னமோலாம் வந்து அறிவிச்சது, எதெல்லாம் நிறைவேறியது அப்படின்னு கேட்டோம், அதுக்கு பதில் வரல. இப்போ நாங்களே கொஞ்சம் நாட்களில் அதுக்கு பதில் கூறப்போகிறோம். 100% ஆக்சுவலாக நடந்தது, 100% நடக்கலை, நடந்ததுக்கு எப்படி நிதி ஒதுக்காமல் அறிவித்ததனால், நான் முன்னாலேயே கூறியிருக்கிறேன், எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது 2014 வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தாலும் எஸ்டிமேட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் 3-4% வித்தியாசம்தான் வரும். ஆனால் 2014 அப்புறம் கணக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் போடுற பட்ஜெட்டுக்கும் வர்ற முடிவுக்கும் 40-30% வித்தியாசம் வந்துட்டுருந்துச்சு. அப்போ எதற்குன்னு கேட்டோம். இப்போ வந்து பார்த்தா ஃபைலெல்லாம் பார்த்தா தெளிவாக தெரியுது, நிதியே ஒதுக்காமல் ஆசைக்கு வந்து என்னென்னமோ திட்டம்லாம் அறிவிச்சு அப்புறம் அதற்கு எங்கேயாவது நிதி தேடி பண்ண வேண்டியதுக்கு வந்து அரைகுறையாக ஒழுங்கு பழைய திட்டமும் பண்ணாமல் புது திட்டமும் பண்ணாமல் செயல் திறன் அவ்வளோ குறைந்ததனால் வந்த வித்தியாசம் இது. அதனால் அறிவித்ததை பற்றி மாண்பு உறுப்பினர் பேசுறது சரி வராது. அறிவித்ததில் பலது நிறைவேறவில்லை. முடிந்ததை சொன்னார் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோமா இல்லையா, அதுக்கு சாத்தியமா இல்லை, புள்ளி விவரம் இருக்கா இல்லையான்னு பேசலாமே தவிர, எதெல்லாம் அறிவிச்சோம்னு சொன்னால் அதில் எந்த வெயிட் இல்லாத, கனம் இல்லாத வார்த்தை. அறிவிக்கிறது சும்மா அறிவிச்சிட்டே போகலாம், செயல்படுத்தினா தானே திறமையும் சிறப்பும். நன்றி. முதியோர் ஓய்வூதியத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 500 ரூபாய் கொடுத்ததை நான் வந்தால் 1,000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன் இன்று வரை 1,000 ரூபாய் நமக்கு நிதியமைச்சர் அவர்கள் உயர்த்தினது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. என்ன பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 25% ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவர்களை நிறுத்தி வச்சுட்டாங்க, அதுதானே பிரச்சனையாச்சு. அது வந்து எல்லா தொகுதியிலும் எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும்போது தினம் எனக்கு என் தொகுதியில் ஒரு 800 மனுவாவது வந்திருக்கும், ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தது 2011, இப்போ நிறுத்தப்படும். அப்போ அதை 234 தொகுதியாக பெருக்கி பாருங்கள் எவ்வளோன்னு. இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க அரசியல் சொன்னால், நாங்கள் சொல்ல. நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டுஃப்ளோ என்றவர்கள், எங்களுக்கு ஆலோசனை குழுவில் இருக்கிறவர்கள், அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தபோது போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே பணியாற்றிட்டு இருக்கும்போது அவர்கள் சொன்னார், நிறைய பேர் விடுவிக்கப்பட்டார்கள், சரியான கவரேஜ் இல்லை, நிறைய பேருக்கு போய் சேரவில்லை, இதை திருத்தணும் என்று சொன்னார்.
அதனால் இந்த நிதி அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறோம் கூடுதல் 10% பயனாளிகளை கண்டறிந்து அவங்களை சேர்த்த போகிறோம் என நிறைய பேர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறோம் அதனால் உயர்த்தினாங்களே தவிர அந்த உயர்த்துற 500 to 1000 போகிறதுக்குள்ள பல தேவையான அவல நிலையில் இருந்தவர்களை நீக்கிவிட்டார்கள் அது தவறான செயல் நன்றி மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் அவர்கள் காலத்தில் வழங்கிய முதியோர் உதவித்தொகையை பெற்று சொன்னார்கள் எங்கள் காலத்தில் வழங்கிய 2006-2011 வரை வழங்கியதில் 7 லட்சம் வரை இவர்கள் வந்த பிறகு அதில் தகுதி இல்லை என்று சொல்லி நீக்கினார்கள் எந்த அடிப்படையில் நீக்கிறார் என்று இதுவரைக்கும் அவர் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் கேட்ட நேரத்தில் அதற்கு சரியான பதில் இல்லை ஆனால் போன தேர்தல் வருவதற்கு முன்பாக அவசர அவசரமாக அவருடைய காலத்தில் அதிகப்படியாக வேண்டுமென்றே தொகுதி நிலவரத்துக்கேற்ற போல கொடுத்திருக்கிறார்கள் நான் மதுரைக்கு ஆய்வுக்கு போன நேரத்தில் கூட நான் பார்க்க நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் தொகுதிக்குமே எவ்வளவு வித்தியாசமாக அதிகமாக கொடுத்திருக்கார் என்று உதயகுமார் அவர்களுக்கே தெரியும் ஆகவே எங்களுடைய காலத்தில் தகுதி உள்ள அனைவருக்கும் சரியான முறையில் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர்களுடைய ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை 200 ரூபா தான் இருந்துச்சு ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளாக தலைவர் கலைஞர் அவர்கள் 200-ஐ 400 ஆக்கினார்கள் ஒரே ஆண்டுக்குள் திரும்ப 400-ஐ 100 ரூபா உயர்த்தி 500 ஆக்கினாங்க கேட்கவே இல்லை இது மட்டுமல்ல இந்தியாவில் அவர் சொன்னார் நாங்கள் விலையில்லா அரிசி கொடுத்தோம்னு இந்தியாவிலே முதல் முறையாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்ன ஒரு பேருக்கு 20 கிலோ அரிசி 20 ரூபா தான் இது வந்து அரிசி கடத்தப்படக்கூடாது அது வந்து முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது ரேஷன் கடைகளிலிருந்து அதை தடுக்க வேண்டும் என்றதற்கு பேரளவுக்கு தான் 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு நிர்ணயித்தார்களே தவிர கடைக்கு போய் பணமே இல்லாமல் அரிசி வாங்குறதுன்னா போடாமல் பூரா மூடையும் லாரியிலே கடத்திட்டு போயிட்டான் கடந்த ஆட்சியில் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்தியாவிலே முதல் முதலாக 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்ட சாதனை படைத்த வழிகாட்டி தலைவர் கலைஞர் தகுதி உள்ளவர்களுக்குத்தான் கழக ஆட்சி காலத்திலே நம்முடைய முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது கூடுதலாக வழங்க இயலாமல் நிதி நெருக்கடி வரும் என்ற ஒரே காரணத்தை மனதில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையை நான் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் 7 லட்சம் பேருக்கு நிறுத்தினதை நாங்கள் தகுதி இல்லாதவங்களுக்கு வழங்கின பட்டியலை உங்களால் கொடுக்க தயாரா நான் கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் தயாராக இருக்கீங்களா மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய உதயகுமார் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் அப்போது நானே சட்டமன்றத்திலே ஒரு பிரச்சனையை நான் எழுப்பினேன் அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்கள் நீக்கிவிட்டோம் என்று சொன்ன பொழுது நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் எங்களுடைய மாவட்டத்தில் தகுதியானவர்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் தகுதிகளை தேர்வு செய்வது அமைச்சர்கள் அல்ல அங்கு இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் தேர்வு செய்கிறார்கள் நான் பொறுப்பேற்றுகிற அதே நேரத்தில் அப்படி தவறு என்று சொன்னால் அந்த அதிகாரிகள்லாம் நீங்கள் பணி நீக்கம் செய்திருக்க வேண்டாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா அப்படி ஒரு பட்டியல் உங்களால் தர முடியுமா என்று நான் கேட்டேன் கடைசி வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலம் துறை அமைச்சராக இருந்தார் அந்த தகுதி இல்லாதவர்களை தேர்வு செய்ய எந்த அதிகாரியும் நீக்கவில்லை நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னால் கழகாட்சியிலே தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு என்றுதான் அது பொருள் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நான் சொல்கிறேன் எம்எல்ஏ நான் இருக்கும்போது ஒவ்வொரு கேஸையும் நானே ஆய்வு செய்து 600 மனுக்களை கொடுத்து அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் சொன்னாங்க நிதி இருக்கிற சூழ்நிலையில் 50, 100 எப்பெல்லாம் அது ஏற்கனவே இருக்கிற பயனாளிகள் எண்ணிக்கை குறையுதோ அப்போ தான் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல ஒரு 50 ஒரு தடவையும் ஒரு 75 ஒரு தடவையும் கொடுத்தாங்க ஆனால் நான் கொடுத்த மனுவில் ஒன்று கூட தகுதி இல்லைன்னு திரும்பி வாபஸ் வரவே இல்லை ஏன்னா நாங்களே ஆய்வு செஞ்சு கொடுத்தோம் உரிய ஆவணத்துடன் எல்லா தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கிடைக்காம இருந்தது உண்மை ஒன்று ரெண்டாவது இது நான் சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்க தேவையில்லை முன்னாள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் எம்ஐடியோடைய ஜமால் பாவர்ட்டி ஆக்ஷன் லேப் அதாவது வறுமை நீக்கிறதுக்கு ஆராய்ச்சி மையத்தோடைய ஒப்பந்தம் போடப்பட்டு
அவங்களோட ஆய்வில் தெரிய வந்தது பல தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கிடைக்கவில்லை. அப்போ இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க ஒப்பந்தம் போட்ட ஒரு ஆராய்ச்சி மையமே அதை நிறுவிவிட்டது என்றதை இங்கே நான் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏழை எளியவர்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் என்றைக்குமே பின்வாங்கியதில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் சொல்ற செயலை நானே நியூஸ் பேப்பர்ல கட்டுரையில நான் பாராட்டியிருக்கிறேன். ஆனா ரெண்டு மூணு வித்தியாசம் அன்றைக்கும் இன்னைக்கும். அன்னைக்கு அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தார்கள் என்றால், சேல்ஸ் டாக்ஸ், மாநில சேல்ஸ் டாக்ஸை 1% உயர்த்தினார்கள். இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யாரோ போய் ஜிஎஸ்டிக்கு கையெழுத்து போட்டு அந்த உரிமையே நம்ம இழந்துட்டோம். அதனால நம்மளுடைய சேல்ஸ் டாக்ஸை நம்மளால உயர்த்த முடியாது. ஒன்று. இரண்டாவது, அன்றைக்கு இருந்த நிதி சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிற நிதி சூழ்நிலையும் சமமில்லை. அதெல்லாம் மீறி நான் சொல்கிறேன். மூன்றாவது, நான் வந்து யாருடைய சிறப்பான செயலையும் குறை சொல்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை, நேரம் இல்லை. முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். யார் சிறப்பான செயல் செய்தால் அது யார் செஞ்சாங்களோ அதுக்கு பாராட்டு சொல்லணும். பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே நேரத்தில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையிலே, அதாவது இன்க்ளூசிவ் க்ரோத், உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதைத்தான் பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் இங்கே பல கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்குரிய விளக்கங்களை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் விளக்கியிருக்கிறார்கள். எனவே அதிகம் நாம் விளக்கம் சொல்ல விரும்பல. ஒரே வரியில் சொல்லணும்னா, வெள்ள அறிக்கை என்பது ஏதோ தேர்தல் நேரத்தில் திமுக வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத நிலையிலே பின்வாங்குவதற்காக முயற்சி என்று பொருள்பட ஒரு கருத்து எடுத்து பேசினார். நான் நேற்று முன்தினம் 100வது நாள் காணக்கூடிய இந்த ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்து பேசுகிற போது கூட, அதற்கு ஏற்புரை ஆற்றுகிற போது சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதியிலிருந்து நாங்கள் என்றைக்கும் பின்வாங்க மாட்டோம். நீங்கள் கேட்கலாம், விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்வோம், நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதற்கு மழுப்பலான பதிலை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். நான் அந்த அடிப்படையில் உதயகுமார் இங்கே பேசியிருக்கலாம். உறுதியாக சொல்லுகிறேன், வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதியமைச்சர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள், அந்த நகைக்கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கருதினாலும் அதில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை கணக்கு போட்டு பார்க்கிற போது அதிலும் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் முறையாக சரி செய்து அதற்கு பிறகு நிச்சயமாக அது வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம். உங்கள் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில், நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் தந்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் நாங்களும் மறக்கலை, நாட்டு மக்களும் மறக்கலை. அதில் சிலவற்றை நிறைவேற்றியிருக்கிறோம், ஆனால் பலவற்றை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இலவச செல்போன் தரப்படும்னு சொன்னீங்க, தந்தீங்களா? ஆவின் பால் பாக்கெட்டுக்கு 25 ரூபாய்க்கு என்று சொன்னீங்க, கொடுத்தீங்களா? ஏழை மக்களுக்கு அம்மா மினரல் வாட்டர் இலவசமாக தரப்படும் சொன்னீங்களே, யாருக்காக கொடுத்துருக்கிறீங்களா? குறைந்த விலையில் அவசியமான மளிகைப் பொருட்கள் தரப்படும்னு உறுதிமொழியும் கொடுத்தீங்க, கொடுக்கப்பட்டுச்சா? அனைவருக்கும் அம்மா வங்கி அட்டை கொடுக்கும் அப்படின்னு அந்த உறுதி கொடுத்தீங்க, அது என்னாச்சு? கோஆப்டஸ் துணிகள் வாங்க 500 ரூபாய் கூப்பன் தரப்படும் அப்படின்னு சொன்னீங்க, அது கொடுத்தீங்களா? பண்ணை மகளிர் குழுக்கள் அமைப்போம் அப்படின்னு நீங்க அமைச்சிருக்கிறீங்களா? அனைத்து பழங்களுக்குமான சிறு சிறப்பு வணிக வளாகங்களை உருவாக்குவோம், கட்டி தருவோம்னு சொன்னீங்க, எங்கேயாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா? அனைத்து பொது இடங்கள்லையும் வைஃபை வசதி ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னீங்க, எங்கேயாவது ஒரு இடம் காட்டுங்க. டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அமைக்கப்படும் சொன்னீங்க, அமைச்சிங்களா? பட்டு ஜவுளி பூங்காவை உருவாக்குன்னு சொன்னீங்களே, உருவாக்கியிருக்கீங்களா எங்கேயாவது? சென்னையில் மோனோ ரயில்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கலைஞர் கொண்டு வந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தான் நிறைவேற்றினீங்க. இப்படி பெரிய பட்டியலே இருக்கு இந்த விவசாயியுடைய பயிர்க்கடனை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே முறைகள் நடந்திருக்கு, எங்கெங்கே தவறு நடந்திருக்குன்னு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலளித்து பேசுகிற போது நிச்சயமாக அவைகளெல்லாம் ஆதாரங்களோடு உங்களிடத்தில் எடுத்து சொல்வார் என்பதையும் தெரிவிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் இது செய்யவில்லையே செய்யவில்லையே நான் கேட்டதற்கு
அதே மாதிரி நாங்கள் செய்யாமல் இருப்பதற்காக சொல்லுகிறோம் என்று யாரும் கருத வேண்டாம். நிச்சயமா உறுதியா அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் களைந்து இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறையும் சரி செய்து உறுதியாக தேர்தல் நேரத்தில் வழங்கியிருக்கக்கூடிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம். அதுதான் எங்களுடைய பணி. அதாவது யாருக்கும் எந்த சந்தேகமும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதாக சொன்னார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், முதல்ல வந்து நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் படித்து பார்க்கணும். அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு நிலங்கள் எவ்வளோ இருக்கோ அது ஏழைகளுக்கு 2 ஏக்கர் வீதம் பிரித்து கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை, ஏறத்தாழ 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு அந்த நிலங்களை பிரித்து கொடுத்த அரசு கலைஞர் அரசு. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 1 சென்ட் நிலம் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இருந்துச்சுன்னா அது ஏழை எளிய விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பிரித்து கொடுத்தார்கள். இதே அவையிலே தெரிவித்தார்கள் முதல்வர் அவர்கள், கையகல நிலம் இருந்தாலும் அது ஏழை விவசாயிக்கு தான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். இது மட்டும் இல்லை, 1971 உங்களுக்கு நிலவச்சோரம்பு சட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து நிலங்களை, அதாவது இந்திய வரலாற்றிலேயே நம்ம வந்து நிலவச்சோரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 15.5 ஏக்கர். ஆனால் அந்த நிலங்களை எந்த அரசையும் பணக்கார விவசாயிகளிடமிருந்து எடுத்து மிட்டா மிராஸ்தர்களிடமிருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு பங்கீடு தரவில்லை. ஆனால் தஞ்சையிலே மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் விலை மதிக்க முடியாத நஞ்சை நிலங்களை பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து எடுத்து ஏழை எளிய மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொன்னதை செய்கின்ற அரசு கலைஞர் அரசு, செய்வதை சொல்வான், சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு தலைவர் கலைஞர் அரசு. இன்னொரு செய்தி இந்த அவைக்கு சொல்வது அவசியம் என்று கருதுகிறேன். ஒரு முறை இந்த அவையிலே விவாதம் வந்த பொழுது சத்துணவு திட்ட விவாதம் வந்தது. அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொன்னார்கள், மதிய உணவு திட்டம் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன நேரத்தில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று பெயர்தான் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு உறுப்பினர் கேட்டார், நீங்க அப்ப வந்து அதிமுக திமுக ஆட்சி, அதிமுக உறுப்பினர் கேட்டார், நீங்கள் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை நீங்கள் வந்து வேணும்னே பேசுகிறேன்னு சொல்லல. கலைஞர் சொன்னார், உடனுக்குடனே உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றுவதற்கு 75 லட்சம் சீரார்களுக்கு குழந்தைகளுக்கு சத்துணவிலே முட்டை வழங்கப்படும் என்பதை தந்து அந்த திட்டத்திற்கு மெருகூட்டிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒன்றும் தேர்தலுக்கு பின்னால் ஒன்றும் எங்களை குறிப்பிடுகிறீர்கள் என்று அவர்களே குறிப்பிட்டார்கள். அதிமுக தேர்தல் இருக்க 2016 நீங்கள் பக்கம் 11 வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் 3 சென்ட் எல்லாம் வழங்கப்படும்னு சொன்னீங்களே, நீ கொடுத்துட்டீங்களா? அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய தேர்தல் இருக்கிற பக்கம் 23 பெருநகரங்களை ஒட்டி துணைக்கோள் நகரங்களை ஏற்படுத்தும்னு சொன்னீங்க, ஏற்படுத்திட்டீங்களா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு பக்கம் 38 உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டீங்களா? மூத்த குடிமகளுக்கெல்லாம் கட்டணம் இல்லாத பேருந்து வசதி என்று பக்கம் 23 உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வந்து இன்னும் 3 மாதம் 100 நாள் தான் முடிஞ்சிருக்குது, கட்டாயம் சொன்னதெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்து முடிப்போம் என்று நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதெல்லாம் எதையும் செய்யாமல் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் கட்டாயம் முதலமைச்சரை கட்டாயம் செய்வார். மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் காலம் தாழ்த்தீர்கள் என்று சொன்னார்கள். 2011 உங்கள் தேர்தல் அறிக்கையில் பக்கம் 15 25வது தேர்தல் வாக்குறுதி, 58 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் உள்ளூர் மற்றும் அரசு பேருந்துகளில் பக்கத்து நகரங்கள் கிராமங்களுக்கு சென்று வர இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் சொன்னீங்க, யாருக்காச்சும் கொடுத்தீங்களா? சென்னையில் 4 பேர்த்து கொடுத்தீங்க, கிராமத்தில் எங்காச்சும் கொடுத்தீங்களா? அதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சிங்கப்பூரை போல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில் மோனா ரயில் திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க, எங்காச்சும் கொண்டாந்தீங்களா? எங்கே கொண்டு வந்தீங்க? 2011 சொன்னீங்க. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் என்னென்னா, இல்லத்தரசிகளுக்கு
நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னோம், இல்லைன்னு சொல்லலை. இதே நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கொரோனா காலத்தில் 2020 மார்ச்சுக்கு பின்பு பல்வேறு காலகட்டங்களை சொன்னார்கள். மத்திய அரசு மாநில அரசு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தியிருச்சு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள்லாம் வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா விடுங்கன்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தார். எங்கள் தோழமை கட்சி தலைவர்லாம் கூட்டத்தை போட்டு சொல்லி பார்த்தார், அதுக்கு நீங்கள் செவி சாய்க்கல, 1000 ரூபா தான் கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் கொடுக்கவில்லை, எங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் கொடுத்ததில் 1000 ரூபா போக மீதி 4000 ரூபாயை முதல் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆட்சி மக்களுடைய ஆதரவோடு மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்று கோட்டையில் உட்கார்ந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டு 2,09,00,000 பேருக்கு 4000 ரூபாய் கொடுத்தவர் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதோடு இல்லை, தேர்தல் சமயத்தில் சொல்லாத வாக்குறுதி 14 வகையான மளிகை பொருட்கள் நாங்கள் சொல்லலை, தேர்தல் சமயத்தில் சொல்லாத வாக்குறுதியும் 2,09,00,000 பேருக்கு 14 வகையான மளிகை பொருளை கொடுத்தது அண்ணன் தளபதி அவருடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமில்லை, தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள் என்பதை எதிர்க்கட்சி தலைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா 2வது அலையில் தமிழக மக்களுடைய உயிரை காப்பாற்றி 3வது அலை மட்டுமல்ல எத்தனை அலைகள் வந்தாலும் காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாட்கள் முடிந்து சிறப்பான செயல்பாடுகளோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த 100 நாட்கள் முடிந்ததற்கு சிறப்பான இந்த ஆட்சிக்கு பாராட்டுக்களை நானும் தோழமை கட்சிகள் மட்டும் தெரிவிக்கவில்லை, எதிர்க்கட்சிகளும் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் அதற்கான நன்றியை சொன்னபோது கூட 100 நாட்கள் என்ன பெருசாக பேசிட்டீங்க, 200வது நாளை பார் அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த 200வது நாளிலே பாராட்டாதவர்கள் கூட பாராட்டுவார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லி ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைத்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையிலே, இது மாதிரி சூழ்நிலை எப்பவும் இருந்திருக்கும் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். அதில் அவருடைய ப்ரொஃபஷனல் டச் தெரிகிறது, அதே போல் முதலமைச்சருடைய டச்சும் அதிகமாக தெரிகின்றது. பெருமளவு முதலமைச்சருடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே கடன்பட்டிருக்கின்ற தமிழகத்தை மீட்டெடுப்பதை தலையாய ஒரு வாக்குறுதியாக கொடுத்துத்தான் வெற்றி பெற்று இந்த அரசு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதை உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற விதத்திலே நிதியமைச்சர் அவர்கள் முழுமையான முயற்சியை செய்திருக்கின்றார். 10 ஆண்டுகளாக தமிழக பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதை நிதியமைச்சருடைய வெள்ளை அறிக்கையை பார்க்கும் பொழுது புரிந்து கொண்டோம். 10 ஆண்டுகளிலே தாக்கப்பட்ட தமிழக பொருளாதாரம் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே இருப்பதை வெள்ளை அறிக்கை மூலமாக இன்றைக்கு புரிந்து கொண்டோம். வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த போது கூட ஏதோ ஏகப்பட்ட வரிகளை போடப்போகிறார், மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாக்கப் போகிறார் என்று எல்லோரும் யோசித்தார்கள், நானும் அப்படித்தான் யோசித்தேன். ஆனால் செலவுகளை குறைக்காமல் வரியை அதிகப்படுத்தாமல் மிக அருமையாக சொன்னார்கள், காகிதம் இல்லாமல் வரி இல்லாமல் பணமும் இல்லாமல் இந்த நிதி அறிக்கையை மிகச் சிறப்பாக அவர் தயாரித்திருக்கின்றார். அதில் கண்டிப்பாக நிதியமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக ஆக்கியிருப்பதையும் சம்பளம் 300 ரூபாயாக மாற்றியிருப்பதையும் வரவேற்கின்ற அதே நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு செல்லுபவர்கள் விவசாயத்திற்கு சென்று கொண்டிருந்தவர்கள்
இன்றைக்கு விவசாயத்திற்கு ஆட்கள் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல நூறு நாள் வேலை திட்டத்திலேயே இப்பொழுது விவசாயிகள் தனிநபருடைய விவசாயிகளுக்கு தேவையான அளவிற்கு அந்த பணியாளர்கள் அனுப்பப்படுகிறார்கள். குறிப்பிட்ட சில பணிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இனி எதிர்காலத்தில் 150 நாள் என்று உயர்த்துகின்ற சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். அறநிலையத்துறை மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே மிகச்சிறப்பாக அமைச்சர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். புனரமைப்பதற்கு, கோயில்களை புனரமைப்பதற்கு 100 கோடி நிதி என்று அறிவித்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கின்றேன். கிராமங்களிலே அடித்தட்டு மக்கள் சின்ன சின்ன கோயில்களை கட்டுவதற்கு சிரமப்படுகிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் தருகின்ற அரசு, கேட்டதெல்லாம் தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலே நிரூபிக்க இருக்கின்றார். 100 கோடி என்பது திருத்தேர்கள், தெப்பக்குளங்கள், நந்தவனங்கள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய மதிநுட்பத்தால் இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 250 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவையில் கம்பீரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நிச்சயம் 500 திருக்கோயிலாக உருமாறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த திருக்கோயில் பட்டியலை தந்தால் மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து ஆலோசித்து அதற்கும் திருப்பணிகள் செய்வதற்குண்டான ஆணையை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் உங்களோடு உறுதுணையாக இருப்போம். தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எல்லோரும் சேர்ந்து மேம்படுத்தலாம் என முதலமைச்சர் சொல்லிவிட்டார். இது நமது அரசு அல்ல, இது மாண்புமிகு மக்கள் அரசு. இது மாண்புமிகு மக்கள் அரசு. மக்கள் அரசு என்று சொன்னால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தாவே பேரவைத் தலைவர் அவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயகம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே மலர்ந்திருக்கிறது. அதற்கு மாண்புமிகு பேரவைத் தலைவரை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சே தாமோதரன் அவர்கள். வேளாண்மை உழவர் நலத்துறை நிதிநிலை அறிக்கையின் மீது எனக்கு பேச வாய்ப்பளித்திருக்கின்ற நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மை துறை என்ற பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என்ற பெயர் மாற்றம் செய்துள்ளிருக்கிறீர்கள். நன்று. வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், பாராட்டத்தக்கது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பு விலை உயர்த்தி கேட்டோம், பாக்கி கேட்டோம், இதே சட்டமன்றத்தில் கேட்டோம், கொடுக்கல. இப்போ உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நெல் விலையும் உயர்த்தி கொடுத்துருக்கோம். எதுவும் இப்போ நீங்கள் செய்யாத இப்போ வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது. 100 நாள் குருவை வந்து இப்போ வந்து டெல்டா பயிர் வந்து 3.5 லட்சம் ஏக்கர்னு பண்ணோம். இப்போ 4 லட்சம் தாண்டி போச்சு. 4.5 லட்சம் ஏக்கர் குருவை வந்து போச்சு. இப்போ ஆக மறுமலட்சம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதனால் வந்து வந்து நல்லா பாராட்டுங்க. ஏதோ எதிர்கட்சிங்கிற முறையில் நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்களும் விவசாயி தான். இதே நிதி அமைச்சர்கிட்ட போராடி இருக்கோம், இதே முதலமைச்சர்கிட்ட போராடிருக்கோம். கரும்புக்கு விலை பணம் கொடுங்க, பணம் கொடுங்க சத்தம் போட்டு 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் கேட்டு கேட்டு பணத்தை வாங்குறதுக்குள்ள படாபட்டோம். 5 வருஷம் ஆச்சா, கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்போ வாங்க வாங்க கொடுக்க போகிறோம். இப்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையே ஒரு 6 மாதத்துக்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கை ஆகியனால் இது இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கிறது. அவசர விட வேண்டாம். உள்நிலை அறிவுகளை இந்த அமான்பு முதல் எதிர்கட்சி தலைவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். என்ன சொன்னமோ சொல்வது செய்வது திமுக ஆகியனால் நாங்கள் நிச்சயம் செய்வோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016 ஆம் ஆண்டில் கடன் தள்ளுபடி 5,318.73 கோடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு செய்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் கூறியது இன்னும் விளக்கமாக கூறுகிறேன்.
ஏற்கனவே அந்த தள்ளுபடி செய்யப்பட்ட ஆவணங்களை எடுத்து பார்த்தால் பல வகையில் முறைகேடு நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்தில் ஒரு அரசாங்கம் கல்லூரியில் இருக்கிற நிலத்தை விவசாயமே செய்ய முடியாத அரசாங்க இடத்தில் அடங்கல் பத்திரத்தை காமிச்சு அதுக்கு கடன் வாங்கி அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி பல நூறு கேஸு பல ஆயிரம் கோடிக்கு தவறு நடந்ததை கண்டறிந்ததால் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர உண்மையான விவசாயிக்கு ஒழுங்கான முறையில் கொடுக்கறது எங்களுடைய கடமை. அதையே நாங்கள் சுமைன்னு சொல்ல போகிறோம். தவறான கொடுத்ததை திருத்துவது ஒரு சுமை. அதை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் உண்மையாக பாதிப்படையும் விவசாயிகள் தங்கள் இழப்பீட்டு தொகையினை பாதிப்பு அமைந்திருந்தாலும் கூட பேரவைத்தலைவர்களே, இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பல வருடமாக நாங்கள்லாமும் விவசாயிகள் தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இது ஒன்றிய அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுத்துகிற திட்டம் இருந்தாலும் ப்ரீமியம் கட்டும்போது ஒழுங்காக போகுது, அது கிளைம் பண்ணும்போது பல பிரச்சனை இருக்குது. உறுப்பினர் சொன்ன மாதிரி அது சரியாக இல்லைன்றதுனால இதை மூன்று முறை மறு பரிசீலனை செய்து என்ன மாதிரி திட்டம் போட்டால் இது நம்மளே செல்ஃப் இன்சூரன்ஸ் போயிடலாமா, அவங்க கொடுக்குற கிராண்ட்டுக்கு பார்த்தா முதல் ரெண்டு வருஷம் அவங்க ஏதோ கட்டின ப்ரீமியத்துக்கு மேலே திரும்பி கிளைம் கூடுதலாக கொடுத்த மாதிரி காமிச்சாங்க. ஆனால் என்னை உட்பட எனக்கெல்லாம் சில அது வரல, மாண்பு அமைச்சருக்கும் வரல. அதனால் அது ரெண்டு மூணு தடவை மறுபரிசீலனை பண்ணி கிட்டத்தட்ட நம்ம தனியாக போகலான்ற முடிவு வரவுக்கு வந்துட்டு ஆனால் எல்லாம் கடைசியாக திருத்தி நேற்று தான் ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கி காலையில் தான் ஃபைல் கையெழுத்து போட்டிருக்கோம். இந்த பிரச்சனைலாம் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக இன்னும் குறிப்பாக கவனம் செலுத்தி யாருக்கெல்லாம் நிஜமாகவே இழப்பு இருக்கோ அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த கிளைம் இழப்பீடு நிறைவேற்றணும்ன்றதுக்காக அந்த தகவலும் இப்போ ஃபைல் போட்டதுனால அமைச்சர் இன்னும் வழக்கமாக பதில் உரையில் கூறுவார். எனது கிடத்துக்கடை பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் கோவை அல்லது பொள்ளாச்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே கிடத்துக்கடவு தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தருவார் கேட்டுக்கொள்கிறேன். கிடத்துக்கடவு தாலுகா அலுவலகம் கட்டிடப்பணி பாதையில் நிற்கிறது. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.